இப்பெல்லாம் காலேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே பிக் பாஸ் செலிபிரிட்டிஸ் இல்லாம ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனே இல்லை. அந்த வகையில தான் கவின், லாஸ்லியா அவங்களை தொடர்ந்து இப்போ தர்ஷனும் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அவர் அங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. அந்த வீடியோ இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது போல வீடியோக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு தர்ஷன் சீஃப் கெஸ்டாக போனது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக போயிருக்காரு. ஆல்ரெடி அவருக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம். அந்த வகையில் தான் இங்கே இருக்க கேர்ள்ஸ் ஃபேன்ஸும் அவரை பேச விடாமல் ரொம்பவே ஆரவாரமாக கத்திட்டே இருக்காங்க. உடனே தர்ஷன் சொல்கிறாரு, நான் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போதே நிறைய விஷயங்களை பேசணும்னு நினச்சேன். நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்தா எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு ரொம்பவே க்யூட்டாக சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து அவருடைய காலேஜ் லைஃபையும் சொல்லியிருக்காரு. அந்த எல்லா வீடியோஸும் உங்களுக்காக. என்னோட காலேஜ் ஞாபகம் தான் எனக்கு வந்துட்டு இருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், காலேஜுக்கு வந்திருக்கேன், படிப்பை பத்தி பேசணும். ஸோ எல்லாரும் நல்லா படிச்சு வீட்டுக்கும் காலேஜுக்கும் பெருமை சேர்க்கணும். இப்படி பேசி மொக்கையெல்லாம் போட மாட்டேன். என் ஃபைனல் இயர் மேலே என் ஜரியர் வச்சிருக்கேன். கோல்ஸ் என்னவா இருக்கலாம், எல்லாரும் ஆரம்பத்துல சிரிப்பாங்க, நீங்க எப்ப அதை அச்சீவ் பண்றீங்களோ அப்ப வந்து எனக்கு அப்பவே தெரியும் அவன் சாதிச்சுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க, உங்க கோல் உங்க ஃபோக்கஸ் அதுல இருங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் அமேசிங் டைம். நிறைய பேசுறவங்க எல்லாம் உங்களை பார்த்தோம் எதுவுமே வரல. Thank you so much. Love you. ஸோ தர்ஷனோட ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் தர்ஷன் சைன் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து இந்த படத்துக்கான படப்பிடிப்பு இந்த வருடமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னும் தர்ஷன் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி தர்ஷனுடைய இந்த ஸ்பீச்சை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. சினி சமூக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.